நான் பரஞ்சோதி பாண்டியன், தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். அதாவது நாளைக்கு, அதாவது 28/9/2022 நாளை வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து பதிவுத்துறையில் மோசடி பத்திரத்தை பற்றி ரத்து செய்வதற்கான உரிமையை வந்து சட்ட வடிவமாக்கியிருந்தார். அதனை நாளை முதல் அமுல்படுத்துகிறார்கள், நாளை முதல் அமுல்படுத்துகிறார்கள். அது சம்பந்தமாக நாம் இனி என்ன பண்ணணும், எப்படி தன்னை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நாம் இதுவரை வந்து பதிவு சட்டம் 1908 பிரிவு 68(2)ன் கீழ் ஈசியில் மோசடி என்று அறிவிக்க கோரி மனு செய்திருந்தோம். மோசடி பத்திரங்களை எல்லாம் வந்து எப்படி ரத்து செய்யணுன்னா, ரத்து செய்கிறதுக்கு டைரெக்டாக பண்ண முடியாது. ஆனால் வந்து அது மோசடியாக நடந்திருக்கிறது, அதில் தவறு நடந்திருக்கின்றது ஈசியில். அது ஈசி என்பது அவர்களுடைய பதிவுத்துறையில் இருக்கிற ஒரு ரெக்கார்டு, அவங்க ரெக்கார்டில் அவங்க அதில் ஏற்றி வச்சுக்குவாங்க. அப்படி அறிவிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஈசியில் 68(2)ல் மோசடி ஆவணம் எப்படின்னு ஒரு உத்தரவினை அதில் போட்டிருந்தார்கள். இப்பொழுது வந்து அவர்களே ரத்துவும் செய்து விடலாம், அதுதான் அதில் ரொம்ப முக்கியமானது. அப்போது அந்த ரத்து செய்கிற சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 41/2022 சட்டம் வந்து 41/2022. இப்போ இந்த சட்டம் ஏற்கனவே நான் வரப்போகுதுன்னெலாம் நம்ம பேசியிருக்கிறோம். வந்தது இது வரணும், இது போல் இவர்களுக்கு உரிமை தரணும்ட்டு நான் 2018 நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். 2022 வருது பதிவுத்துறைக்கு கோட்டா ஆட்சியர் எப்படி பட்டாவை ரத்து செய்ய அதிகாரம் உள்ளதோ அதுபோல் வந்து பத்திரங்களை ரத்து செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு இணையாக பதிவுத்துறைக்கும் கொடுக்க வேண்டும் மோசடி பத்திரங்களுக்கு. ஏன்னா அது வெறும் கிரிமினலில் வருது, சிவிலில் வரல. சிவில் உரிமையை வேணால் கண்டிப்பாக கோர்ட்லேயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்றது போல் ஏற்கனவே 4 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியிருக்கிறேன். தமிழகம் முழுவதும் பல கிராமங்களில், சின்ன சின்ன ஊரில் அடித்தட்டு நடுத்தர மக்கள் சங்கங்கள்லாம் போய் மோசடி பத்திரங்களை பற்றின விழிப்புணர்வு பயிற்சியை ஆன்லைனில் நேரடியாக எல்லாம் கொடுத்துருக்குறோம். கொடுத்து எப்படி, அதாவது மோசடி பத்திர ரத்து பதிவுத்துறைக்கு எப்படி மனு அனுப்ப வேண்டும் என்று தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக செய்ததும் அதில் பின்னாடி ஊக்கு விசையாக இருந்து நிறைய மோசடி பத்திர 62 மனுக்களை சமூக ஊடகங்கள் மூலமாக கற்றுக் கொடுத்து பயிற்சி வித்து இந்த ஒரு இது ஒரு மூமெண்ட்டு போல் பாதிக்கப்பட்டவர்கள் எளிமையாக தன்னுடைய பத்திரங்களை மோசடி என்று அறிவித்து சொத்தை பாதுகாத்து கொள்வதற்கு வழிவகையாக செய்து பின்னாடி இருந்திருக்கிறோம். இப்போது இந்த சட்டம் வந்திருக்கு, இதில் நாம் இப்போ எப்படி மாறிக்கணும் அப்படின்றது தான் இப்போ நம்மளுடைய பேச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பதிவு சட்டத்தில் இதில் வந்து ஃப்ராடுலண்ட்டு ஃபோர்ஜிடு டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு செக்ஷனை போட்டிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற 41/2022 சட்டத்தில் அது வந்து என்னென்னா, புதுசாக சட்டம் போடல. ஏற்கனவே பதிவு சட்டம் 1908 பதிவு சட்டத்தில் சில இன்சர்ஷன், சில சேஞ்சஸ், சில ஆல்ட்ரேஷனை போட்டு சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இப்போ பதிவு சட்டம் 5 இது 5A ஒரு இன்சர்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அமெண்ட்மெண்ட்டு கூடுதலாக போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, ஃபோர்ஜி டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னா, ஷால் ஹாவ் மீனிங் அசைன் டு இட் இன் செக்ஷன் 470 அப்படின்னு இருக்காங்க. 470 ஏற்கனவே மோசடினா ஐபிசி என்ன சொல்லுதுன்ட்டு நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிற மனுக்குள்ளே எழுதியிருக்கேன். ஐபிசி என்ன சொல்லுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஐபிசி 463 வருது, ஆள் மாறாட்டத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து பொய் ஆவணம், பொய் சேர்க்கை அப்படின்றத பார்த்துருக்குறோம். ஆக இதில் வந்து 470 மட்டும் அதில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு எல்லாத்துக்கும் பொதுவானதாக அடக்கமாக இருக்கிறது. ஒரு போலியான அல்லது ஆள் மாறாட்டத்தில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டு அல்லது ஒரு ஆவணம் எந்த வடிவில் இருக்கிறதோ அது போலியோ மறைக்கப்பட்டோ திரிக்கப்பட்டோ பண்ணாலே அது மோசடி அப்படின்னு ஒரு வரையறுத்து அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இனி எந்த ஒரு 4G டாக்குமெண்ட்டை பற்றி நீங்கள் கொண்டு போனாலும் அது 470 உட்காருதா
ஐபிசி 470 உட்காருதா அப்படின்னு நம்ம நிச்சயமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 22B ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே 22A ஒன்று இருக்குது, இப்போ 22B ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. 22A 22B வித்தியாசம் என்ன அப்படின்றது நான் இன்னொரு தனி வீடியோவும் போடுறேன். 22A என்பது வந்து என்னென்னா அரசின் பொது கொள்கைகள், டிடிசிபி அப்ரூவ்டு வாங்காமல் நிலம் பதிஞ்சால் அந்த பத்திரம் செல்லாது, சட்டத்திற்கு விரோதமானது, மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சட்டம், பேங்க் லோனில் இருக்கும்போதே அதை இன்னொருத்தருக்கு ஒரு பாராதீனம் செய்தால் அது செல்லாது, நீதிமன்றத்தில் தடை இருக்கும் பொழுது அது பாராதீனம் செய்தால் செல்லாது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நில உச்சவரம்பில் இருக்கும் பொழுது அதை பாராதீனம் செய்தால் செல்லாது, அனாதீனம்னு வகைப்படுத்தினதுக்கப்புறம் அதை விற்றது செல்லாது, பூமிதான போர்டு கட்டுப்பாட்டில் இருக்கிறது பாராதீனம் செய்தால் செல்லாது, வக்ஃப் போர்டு பாராதீனம் செய்தால் செல்லாது, வக்ஃப் போர்டு சொத்து பாராதீனம் செய்தால் செல்லாது, HRNC சொத்து பாராதீனம் செய்தால் செல்லாது, பார்க்கு சைட்டெல்லாம் பாராதீனம் செய்தால் செல்லாது, புறம்போக்கு நிலங்களெல்லாம் பாராதீனம் செய்தால் செல்லாது. இதெல்லாம் 22A வருது. 22B என்ன வருது அப்படின்னா ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆள் போகிறது, ராமசாமிக்கு பதிலாக குப்புசாமி போகிறது. லக்ஷ்மிகாந்தன் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட கையெழுத்தை அதாவது இன்னொருத்தர் கையெழுத்துக்கு பதிலாக தான் என் கையெழுத்துன்னு அவர் மாற்றி போடுறாரு, முன் பத்திர பதிவுகளை தப்பாக சொல்கிறாரு, பங்கு இல்லாத சொத்துக்கு பங்கு இருக்குதுன்னு ஒரு கதையை சொல்லி பத்திரம் எழுதுறாரு, ஒரு போலி உயிலை ரெடி பண்ணி அந்த உயில் படி சொத்தை காட்டுறாரு, ஒரு போலி பவரை ரெடி பண்ணுறாரு, இப்படி மோசடியாக ஆவணங்களை உருவாக்கி மோசடி பண்ணுறது வந்து 22B வரும். அப்போ பதிவுத்துறையில் இப்போ விசாரிக்கிறதுல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கேன்சல் பண்ணுறதில், உத்தரவு கேன்சல் பண்ணுறதில் வந்து 22B இவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. யார் இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, சிவில் ரைட்ஸில் சிவிலில் இவங்க தலையிடலை, இவங்களுக்கு உரிமை இருக்கா உரிமை இல்லையா, இந்த பத்திரம் செல்லுமா செல்லாதா, வேலிடிட்டி இருக்கா வேலிடிட்டி இல்லையா அப்படின்னு சிவில் ரைட்ஸில் உரிமையிலேயோ உரிமை கூறுலேயோ உரிமை பங்குலேயோ வந்து பதிவுத்துறையோட சட்டம் தலையிடலை. ஆனால் மோசடிகள் நடந்திருக்கா, ஃப்ராடு நடந்திருக்கா, ஃப்ராட்னா என்ன, ஒருத்தனோட சொத்தை பொய்யான ஆவணத்தை உருவாக்கி அதை அபகரிக்கிறது, அபகரிக்க முயற்சி செய்கிறது, இதெல்லாம் மோசடி. அப்போ அதை விசாரிக்கலாமானா அதை விசாரிக்கலாம், அப்போ அதை ரத்து பண்ணலாமானா அதை ரத்து பண்ணலாம், 22B அவங்க ரத்து பண்ணலாம், 22B அதுக்கப்புறம் ஐஜிக்கு அப்பீல் போகலாம் அப்படின்னு இந்த பிரிவு 77A பேசுது. ஆனால் 22A இருக்குது பாருங்கள், இந்த வக்ஃப் போர்டு பூமிதான போர்டு அந்த போர்டு அரசு இது புறம்போக்கு அது இவங்க ரத்து பண்ணலாம். அதுக்கப்புறம் அரசுக்கிட்ட, அரசுனா யார், தமிழ்நா தலைமை செயலாளர், அரசுக்கு அரசுக்கு அப்பீல் போகலாம். அப்போ 22A தலைமை செயலாளர் வரைக்கும் அப்பீல் போகுது, 22B ஐஜி வரைக்கும் அப்பீல் போகுது அப்படின்றத பார்த்துக்குவோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமானது என்ன சொல்ல வரேன்னா, பதிவுத்துறைக்கு சட்டெல்லாம் போட்டாச்சுங்க ஐயா, நீங்கள் நல்லபடியாக இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாகாமல், இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாகாமல் வந்து மோசடி பத்திர வழக்குகளை நடுநிலையாக நீங்கள் வந்து செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.